இந்த குவாரண்டைன்ல வீட்டில் இருந்தா ஃபேமிலி கூட ஒரு பாண்ட் கிரியேட் ஆகுன்னு பார்த்தா தம்பி தகுஞ்சு கூட ஒரு சண்டையாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அதுவும் ஒரு ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா அப்போ தான் அவங்க மனசுக்குள்ள நம்மளை பற்றி என்ன நினைக்கிறன்றது வெளில வருது. இந்த சண்டை முடிஞ்சளவுக்கு வாய்த்தகரோட இருந்துட்டு பரவாயில்ல, அதை மீறி கை நின்ற அளவுக்கு போகுது அப்படின்னா ஒருத்தர் வந்து டச் பண்ணாமல் எப்படி சண்டை போகிறன்றதை பாருங்கள். இந்த ஒன் வீக்க வீட்டுல இருந்ததுனால அவன் ஒரு மாதிரி வெக்ஸாகி மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேங்க. அதுக்கப்புறம் நம்ம தோழிகளோட ட்ரெடிஷனல் போட்டோ வாட்ஸ்அப்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரிலாக்ஸ் ஆனேன். இதுக்கு மேலே நீங்க போஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னு ஒரு சின்ன கற்பனை காட்சி. ஏன்னா நம்ம 90s கிட்ஸ் எல்லாம் ரொம்பவே காஞ்சி போய் கிடக்குறாங்க. என்ன மாதிரி போட்டோ நீங்க போட்டாலும் பார்க்கத்தான் செய்வாங்க. கரு கருன கருப்பு நவிதா மாதிரி இருக்கல, அதான் ஐயா கவுந்துட்டாரு. அதுக்கு மேல 90s கிட்ஸ் ஓட அம்மாங்களா பொண்ணு தேடி ரொம்பவே வெறுத்து போயிருக்காங்க. நீ என்ன பண்ற, பேசாம இவ கழுத்துல தாலிய கட்டு. ஏய் அம்மா ஏதோ சொல்ல வரா, வாயிலுக்கு எடுத்துட்டு என்னன்னு கேப்பமா? ஓடி போயிடுவாடா, கருவாச்சி விட்டா பறந்து போயிடுவா. கட்டுறா தாலிய கட்டுறா. ஏய் ரொம்ப கத்துற, கொமட்டிலே குத்துவேன். ஏன் பிள்ளைய முத முதல்ல தாலிய கட்டுறான்? இது யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. ஐயோ நம்ம ஒரு பிளான போட்டா இவனுக்கு ஒரு பிளான போட்டார்களே அம்மாடி. இதுக்கு மேலதான் மெயின் பிக்சர் இருக்கு. டேய் என்னடா அப்படி பாக்குற, பகல்ல கூட பாக்காம ஃபர்ஸ்ட் ஐட் முடி. நதிங் பர்சனல் ஜஸ்ட் ஒண்ணும் இல்ல விட்டுடுங்க. ஆமா இது எதுக்கு? கொடை விரிச்சாலாவது சின்ன கவுண்டர் விஜயகாந்த் மாதிரி இருக்கீங்களான்னு பார்த்தேன். இல்ல வாங்க. ஒரு சோகமான விஷயம் என்னன்னா நம்மள நிறைய பேருக்கு இந்த மாஸ்க் எப்படி யூஸ் பண்றதுன்னே தெரியல. சோ அதுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருந்தாரு. சோ அவர்கிட்ட ஒரு டிப் கேட்டேன். அப்போ வாய கவர் பண்ண போடக்கூடாதுங்களா? மூஞ்சிக்கு போடக்கூடாதுங்க. யாருக்கு சொன்னது? இந்தியாவிலேயே அப்படி இல்ல. ஆமா இது எந்த ஊரு? எல்லாமே தலகில இருக்கு. நம்ம தமிழக அரசோட செயல்பாடுகள நினைச்சு ஒருத்தர் தமிழக அரசுக்கு முத்தம் கொடுப்போன்னு சொல்லியிருக்காரு. தமிழக அரசுக்கு முத்தம் கொடுப்பாருன்னா யாருக்கு? அரசாங்கத்துக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பேன். நீ தேவையில்லாமே வெளியே சுத்த மாட்டேன். அரசாங்கத்துக்கு முழு ஒத்துழைப்பு தருவேன். கொய்யால என்ன சின்ன பள்ளத்தரமா இருக்கு, நன்னாரி பயல. ஒரு கவர்மெண்ட் சர்வன்ங்கிற மரியாதமா பேசிக்கிட்டு இருக்கு. அவ்வாளுக்கு பிறந்த பயமில்ல. இதுவா நீ சொல்றது? சரியில்லை. நீ அடுத்தது சொல்ற கேட்கற வரைக்கும் இல்ல. நீ வா சொல்ல, நீ சொல்லு. பேசாம வீட்லேயே இருந்திருக்கலாமா? இந்த செவிலியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டை ஆம்புலன்ஸ்ல ஏற்றிட்டு வரதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே இது மாதிரி ஹெல்ப் பண்ணீங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீட்லயே இருந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு மாதிரி போர் அடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட எப்படா நம்ம வெளில போகணும்னா எல்லாமே இயங்கிட்டு இருக்கோம். அத்தியாவசிய பொருள் வாங்க போகணும்னா கூட போலீஸ் நம்மளை விரட்டுறாங்க. ஸோ உங்களை யாருக்காவது வெளில போகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நான் அதை சொல்றேன், ஃபாலோ பண்ணுங்க.
இதையும் மீறி யாராவது உங்களை கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பு. எதுவுமே இல்லாதவங்க கூட இருக்க சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு வீட்டில் என்ன இருக்கோ அதை சாப்பிட்டுட்டு வீட்டோட இருந்துக்கிறாங்க. ஆனால் மூணு வழி நல்லா சாப்பிட்டு கொழுப்பேறி போய் தெரியற ஒரு சிலர் இருக்கிற வரைக்கும் இந்த நிலைமை மாறும்னு நீங்க நினைக்கிறீங்க? மோஸ்டா இப்ப எல்லாருமே வேலை இல்லாம வீட்டுலதான் உட்காந்துட்டு இருக்கோம். சோ கையில இருக்க கொஞ்சம் காசை வச்சுட்டு வரப்போற நாட்கள் எப்படி சமாளிக்கிறது அப்படின்றத ஒரு பொருளாதார வல்லுநர் சொல்றாரு, தெரிஞ்சுக்கோங்க. நான் மால் கோட்டர் ஒரு நாளைக்கு அடிப்பேன், காலையில் 6 மணிக்கு அடிப்பேன். வேலைக்கு போகும்போது பெயிண்டிங் வேலை தான் நான் செய்கிறேன். அப்புறம் 12 மணிக்கு ஒரு கோட்டர் ஷார்ப்பா, அப்புறமா வேலை முடிஞ்சோம் 6 மணிக்கு அடிப்பேன். அதோட வேலை டயர்டாகிடுவோம், வேலையை முடிச்சுட்டு வந்து 8:30 ஒரு கோட்டர் ஸ்டிப். அந்த மீதி 300 இருக்கிறத வந்து கடன் வாங்குறவங்க கடன் கொடுத்துருவேன். அப்படி வேலையில் நேரத்தில் கடன் வாங்கி கடன் வாங்கிட்டு அப்படி குடிச்சிட்டு அப்படியே காலத்தை ஓட்டி. என்ன பழப்பு இது? இது எல்லாத்துக்கும் நடுவில் நான் இன்னொரு வீடியோவும் பார்த்தேன். அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு என்ன பேசுறது என்ன சொல்றதுன்னே தெரியல. பாலிமர் நியூஸ்லையும் தினமலர்லையும் போட்டிருக்கான், பள்ளிக்கரணில் 17 பேருக்கு கொரோனா உறுதியாகப்பட்டுன்னு சொல்லி போட்டிருக்கான். எங்களை இங்கே தான் தங்க வச்சிருக்கான். இது வரைக்கும் பிளட் டெஸ்ட் கூட எடுக்கல பாருங்க. இதுதான் நாங்கள் தங்கியிருக்கிற இடம். இதான் வந்து சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டன்ஸ் பண்ணுற இடம், செங்கல்பட்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி. பார்த்துக்குங்க, எங்களுக்கு வந்து டெஸ்ட்டே எடுக்காமல் தினமலரில் வந்து பாலிமரில் வந்து இது மாதிரி நீங்கள் இந்த 17 பேருக்கும் கொரோனா உறுதி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். ஆக்சுவலி இதோட உண்மை நிலவரம் என்னன்னு தெரியாமல் நம்ம பேசக்கூடாது, பேசினா அது நல்லா இருக்கும்னு எனக்கு தோணலை. ஸோ அதனால அறுபடை வீடு கொண்டு திருமுருகா மூடு உன் புகழை பாடவும் தடங்களா. இந்த உலகம் இருக்க இந்த அபாயகரமான சூழ்நிலை, இந்த உலகத்தில் இருக்க எல்லா சயின்டிஸ்ட்டுமே இந்த கொரோனா ஒழிக்கிறதுக்கு எப்படா மருந்து கண்டுபிடிக்கிறது மண்டே பிச்சுட்டு வந்துட்டாங்க. பட் ஆனால் அதை ஒழிக்கிறது ஒரு ஈஸியான வழி இருக்குன்றது யாருக்குமே தெரியாமல் போச்சு. தயவு செஞ்சு இந்த வீடியோவை எப்படியாவது எல்லாருமே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். தப்பி தவறி கூட இப்படி செஞ்சிடாதுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா கொரோனா மட்டும் இல்லை நாமளும் அது கூட சேர்ந்து மேலே போகிற மாதிரி ஆயிரும். தயவு செஞ்சு எல்லாரும் வீட்டில் சேஃபாக பயப்படாமல் பதட்டப்படாமல் வீட்லேயே இருங்க. கொரோனா வைரஸ் மேலே எடுக்க நம்பிக்கை கிடையாது. என்ன வைரஸ்? கொரோனா வைரஸ் தானே, கரெக்டாக? டவுட் இல்லையே.